ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாண குக்கிங். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான சீரக சம்பா சிக்கன் பிரியாணி பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, சோம்பு, அனாசிப்பூ, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வந்து 3 வெங்காயம் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கொத்து வந்து புதினா, 1 கொத்து வந்து கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிட்டு வதக்கி விடுங்க. வதங்கின அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி வந்து 2 தக்காளி கிட்டே ஆட் பண்ணியிருக்கேன், பெரிய தக்காளியாக. இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க 2-3 மினிட்ஸ்க்கு. வதக்கின அப்புறம் வந்து சிக்கன் வந்து நான் வந்து 1 கேஜி சிக்கன் ஆட் பண்ணுறேன். இந்த சிக்கனை வந்து ஆட் பண்ண அப்புறம் இதையும் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. நல்லா வந்து 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா வதங்கின அப்புறம் வந்து நம்ம சிக்கன் மசாலா வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா சிக்கன் மசாலா வந்து போட்டோம் அப்படின்னா வந்து அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா வந்து மிளகாய்த்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூனு, மல்லித்தூள் வந்து 1-2 டேபிள் ஸ்பூனு, அப்புறம் வந்து நம்ம மஞ்சத்தூள் போட்டுட்டு இதை வதக்கி விடுங்க. அப்படி உங்களுக்கு சிக்கன் மசாலா இல்லாட்டி இப்போ வந்து 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்ட அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நான் எத்தனை கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன்னா 3 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த 3 கப்பு ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கப்புக்கு வந்து 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா சீரக சம்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டம்ளர் ரைஸ் எடுத்திங்கன்னா 1/2 டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதில் வந்து 1 லெமன் வந்து புளிஞ்சு விட்டுருங்க. 100 கிராம் வந்து ஒரு தயிர் வந்து ஆட் பண்ணுங்கள். தயிர் ஆட் பண்ணும்போது அதோடய ஃப்ளேவரும் அந்தன் வந்து அதை டேஸ்ட்டும் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ண அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி எண்டிங்கில் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் ரைஸ் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே வந்து லைட்டாக வந்து நடுவில் மட்டும் வந்து இப்படி மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஃபுல்லாக சுற்றி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து ரைஸ் உடஞ்சிரும். இப்போ வந்து ஒரு தம்மில் போட்டுறேன். கீழே வந்து ஒரு தோசைக்கல் வச்சு தம்மில் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா ஒரு சூப்பரான சீரக சம்பா சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன், போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.